எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் பார்த்து. மரகதானம்க்கு அப்புறம் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 இயர்ஸ். வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் பேக். அதாவது சில விஷயங்கள் நம்ம டிசைட் பண்ணி பண்ணுவோங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கதையாக தான் கேட்குமே தவிர, அது தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அந்த மாதிரி பார்க்கல. ஒரு நல்ல கதை கேட்கும்போது ஓகே எந்த மொழியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். But after 1.5 years, I'm so happy to back, come back with a film like U-Turn. U-Turn vandu first angitta sonnappa Lucia filmmaker appdin sonanga. Oru romba interesting ana oru padam, chinna padam appdin solli solirundanga. Andha padam paathen. Paathukaprom I spoke to Pavan and I said, brother, idu kandippa oru chinna padam illa, ரொம்ப ரொம்ப பெரிய படமாக எனக்கு தோணுச்சு யூடன் கனடாவில் பார்க்கும்போது. பிகாஸ் ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்து ஒரு நல்ல கதையோடு ஒரு படம் பண்ணுறது ஓகே, தட்ஸ் அ குட் ஃபிலிம் அண்ட் அ பிக் ஃபிலிம். பட் கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்டோட இவ்வளோ தான் இருக்குது, இதில் நீ ஒரு நல்ல படம் எடுக்குன்னு சொல்லும்போது ஐ திங்க் அ ஃபிலிம் மேக்கருக்கு வந்துட்டு தட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். வித் தட் பட்ஜெட் ஹி மேட் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் யூ நோ ஐ ஜஸ்ட் காட் இம்ப்ரெஸ்ட். பவன் படம்னு சொன்னோட்டியும் உடனே ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் இன்டு திஸ் ஃபிலிம். ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இந்த படம் ஷூட்டிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோடய மூளையை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் வெந்த லைக் அ க்ளீன் ஸ்லேட். பவன் என்ன சொன்னாரோ அப்படியே தான், ராகுல் சொன்ன மாதிரி இஃப் இன் கேஸ் நாளைக்கு பிடிக்கலன்னு அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்கக்கூடாது. தேங்க்ஸ் லாட் ஷிவா சார் ஃபார் கம்மிங். அண்ட் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி கண்டிப்பாக எனக்கு எந்த இடத்துலையும் தோணல. பிகாஸ் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தாண்டி அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ் நரேன் சார் அண்ட் ராகுல் சமந்தா அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் இட்ஸ் நைஸ் டு பி அசோசியேட் வித் தனஞ்சயன் சார். இட்ஸ் நைஸ் டு சி ஆஃப்டர் எ லாங் டைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி 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 பிக் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் நாளைக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் கூட கண்டிப்பாக இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய படம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கான்ஃபிடன்ஸ். ஐ ஹோப் இட் வொர்க்ஸ். தேங்க் யூ. ப்ளீஸ் ஜாதி, சில க்வெஷ்சன்ஸ் இருக்கு. இல்லை ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் மாட்டி விடுற மாதிரி க்வெஸ்சன், உங்களுக்கு டீசென்ட் க்வெஸ்சன்ஸ் தான் வச்சிருக்கேன். முதல்ல வந்து வை வாட்ச் யூ-டர்ன், 4 பாயிண்ட்ஸ் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னா காக்கா முட்டை, அருவி, அப்புறம் வந்து துருவங்கள் 16, இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஒரு ஜானரில் வர ஒரு படம் அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஆடியன்ஸ் இந்த ஜானரில் இந்த மாதிரி ஒரு பேஸில் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ லைக் அபவுட் யூ-டர்ன். நாலு பாயிண்ட் புல்லட் பாயிண்டா சொல்லிட்டேன், நாலா சொல்லிட்டீங்களா? அஞ்சு சொல்லிட்டேன், இல்ல நான் ஃபாலோ பண்ணல, சாரி. அடுத்தது வந்து இப்ப நீங்க சமந்தாவோட ரெண்டாவது முறையா ஒர்க் பண்றீங்க இல்லையா, ரங்கஸ்தலம்க்கு அப்புறம். ரங்கஸ்தலம்ல வேற ஒரு மாதிரியான சமந்தா பார்த்தோம், ரொம்ப கமர்ஷியலா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. சோ வந்து நான் டீசன்ட் கேள்வி தான் கேக்குறேன், ஒரு மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு புரியல என்னது. இல்ல இந்த சமந்தா வந்து ரொம்ப கல்ட்டா ஏதோ ஒரு பயங்கர பெர்ஃபார்மரா இருக்க போறாங்க அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்தா நமக்கு தெரியுது இல்ல. கேள்வி கேக்குறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம், புரியுது இல்ல. சோ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு சமந்தா ஓடியும் வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஓடியும் வந்து நீங்க சமீப காலமா தான் வர்க் பண்ணிருக்கீங்கன்றதுனால, வாட் வாஸ் த ட்ரான்சிஷன் யூ saw from ரங்கஸ்தலம் to யூ-டர்ன் இன் சமந்தா? எனக்கு யூ-டர்ன்ல வர சமந்தா வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டபிள் ஃபார் மீங்க. பட் ரங்கஸ்தலம்ல நான் பார்த்தப்போ வந்துட்டு சான்ஸ் இல்ல. ஐ திங்க் அங்க வந்து நான் ஸ்கிரீன் மேல வந்து ஐ டிட் நாட் see சமந்தா, ஐ saw ராமலக்ஷ்மி. அண்ட் ஐ திங்க் ஷி டிட் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். அதுக்கப்புறம் இமீடியட் படம் தான் யூ-டர்ன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ ஒரு ஜேர்னலிஸ்டாக எவ்வளோ அழகாக வந்து அந்த ரோலை வந்து அதை போர்ட்ரே பண்ண முடியுமோ, அவங்களோட ஹேர் டூலேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேஜர் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே, நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு படம் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். ஐ திங்க் த சேஞ்ச் ஓவர் இஸ் ரியலி நைஸ். அண்ட் ராகுல் சொன்ன மாதிரி ரொம்ப தங்கமான பொண்ணு ரங்கஸ்தலம்ல. வி டென்ட் ஹாவ் மேஜர் காம்பினேஷன்ஸ், பட் இந்த படம் ஃபுல்லாக யூனோ சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் ஷீஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் அ வெரி குட் ஆக்ட்ரஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சூப்பர். என்னோட கடைசி கேள்வி அந்த ட்விஸ்ட் கேள்வி, நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் வந்து தமிழில் சூப்பராக நடிச்சுட்டு தெலுங்கு போனீங்க, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தமிழில் வந்திருக்கீங்க. யூ-டர்னில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தமிழ் தெலுங்கு ரெண்டு இதுலையுமே வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ரிலீஸ் ஆகுது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து யூ-டர்னை தமிழில் பார்க்க போகிறீங்களா, தெலுங்கில் பார்க்க போகிறீங்களா? எந்த ஊரில் தான் அந்த மொழியில் பார்க்க போகிறேன். ஐ திங்க் யூ-டர்னுக்கு வந்து கண்டிப்பாக தமிழில் தான் பார்க்க போகிறேன். பிகாஸ் ஐ எம் ஹியர் இன் சென்னை ஃபார் த நெக்ஸ்ட்
I think 2 years. For 2 years? Yeah, next Tamil padam sign panirken. Okay. So, kandipa inga dhaan irukka poren, I'm going to see it in Tamil first. Lovely. Neenga vandu great news engalukku kuduthirukinga at the 2 years Tamil padam panna poringa. All the very best and thank you.